மாவட்டத்தில் எரிபொருள் பங்கீடு தொடர்பாக நாங்கள் மாவட்ட செயலகத்தின் ஊடாக கிராம மட்டங்கள் இருக்கின்ற கிராம சேவையாளர்களின் ஊடாக மக்களுக்கான எரிபொருள் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை கிராம சேவையாளர்களின் ஊடமிருந்து பெற்றுக்கொள்வதன் ஊடாக அந்த அட்டைகளுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எங்களுக்கு எரிபொருள் கிடைக்கின்ற பொழுது மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது தொடர்பாக மக்கள் தாங்கள் சார்ந்திருக்கின்றதான கிராம சேவையாளர் பிரிவுக்கு சென்று கிராம சேவையாளரிடம் சென்று அந்த அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது எங்களுடைய நிர்வாக நடவடிக்கைகளை கிரமமாக கொண்டு செல்வதற்கு உதவியாக அமையும். அதே வழியிலே அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கின்றதான எரிபொருள் வளங்களுக்கான அந்த கியூஆர் கோட் நடைமுறைகளையும் மக்கள் பின்பற்றுவதன் ஊடாக இந்த பிரச்சனைகளை தவித்து கொள்ளவும் எரிபொருள் வளங்களை கிரமமாக ஒழுங்கோடு செய்வதற்கும் அது வழிவகுக்கும். எனவே மக்கள் அந்த விடயங்களில் கருத்தில் கொண்டு செயற்படுமாறு மிகவும் அன்பாக நான் எங்களுடைய மாவட்டத்தினுடைய மக்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதே வழியே எங்களுடைய மாவட்டத்திலே இந்த நடைமுறைகளை கொண்டு செல்வதற்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் ஒவ்வொரு பிரிவினருக்குமாக பல அட்டைகளை நாங்கள் எரிபொருள் வளங்களுக்கான அட்டைகளை நாங்கள் விநியோகித்திருக்கின்றோம். உத்தியோகத்தர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைக்குரியவர்கள், பொதுமக்கள், அத்தோடு கடற்தொழிலாளர், விவசாயிகள் என்பவருக்காக நாங்கள் இந்த அட்டைகளை வழங்கியிருக்கின்றோம். எனவே அந்த அட்டைகளை அதாவது கிராம சேவையாளர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வதன் ஊடாக நீங்கள் சிரமங்களை தவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மற்றவர்களுக்கும் உதவுவதற்கான ஒரு வழிமுறையாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு மக்கள் செயற்படுமாறு மிகவும் விநியமாக கேட்டுக்கொள்கிறேன். விவசாய நடவடிக்கையின் மூலமாக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அறுவடை செய்கின்ற விவசாயிகளுக்கான எரிபொருளும் இப்பொழுது எங்களுக்கு வழங்கப்பட்டு அந்த அவர்களுக்கான வழங்கல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது முன்னுரிமை அடிப்படையிலே இப்பொழுது உடனடியாக தேவைப்படுகின்ற எரிபொருள் தேவைப்படுகின்ற விவசாயிகளுடைய பட்டியல் விவசாய அமைப்புகளினாலும் மற்றும் கமல்ல சேவை நிலையத்தினாலும் சிபாரசு செய்யப்பட்டு அது பிரதேசிலர்களுடைய அங்கீகாரத்தோடு அந்த அவர்களுக்கான விவசாயிகளுக்கான அட்டையின் மூலம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இது கரச்சி தெற்கு மற்றும் கரச்சி வடக்கு அத்தோடு அக்கராயன் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் மற்றும் பூனரி முழங்காவில் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு அந்த விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது முக்கியமாக இந்த பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதான எரிபொருள் இந்த அறுவடைக்காக காத்திருக்கின்ற விவசாயிகளுக்காக மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன்.